So once again, welcome. So judicial restraint அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம் சரிங்களா. ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைன்ட் சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. ஜுடிஷியரிக்கு வந்துட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்பது இருக்கின்றது. சோ இது என்ன டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்துட்டு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சட்டம் வந்துட்டு பார்க்கிறார்கள். இப்போ கேவி கேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் மாற்றம் செய்யாமல் நீங்க வந்துட்டு என்ன வேலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு நிறைய டாக்ட்ரின்ஸ் படிச்சோம் டாக்ட்ரின் ஆஃப் வேவர் டாக்ட்ரின் ஆஃப் சிவரபிலிட்டி டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட டாக்ட்ரின்ஸ் வந்து படிக்கிறோம். சோ இந்த தியரி ஆஃப் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைன்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ் வந்துட்டு இந்த ஜுடிஷியல் இன்டர்பிரெட் பண்றாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. சோ ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைன்ட் இஸ் எ தியரி ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் தட் என்கரேஜஸ் ஜட்ஜஸ் டு. சோ ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்டர்பிரெட் பண்ணும் பொழுது பின்வரும் விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. சோ நம்பர் ஒன் அவர்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்துவதில் கவனமாக இருத்தல் வேண்டும். நம்பர் ஒன் லிமிட் தி எக்ஸசைஸ் ஆஃப் தர் ஓன் பவர் அவர்களுடைய ஓன் அவர்களுடைய அதிகாரங்களை சொந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதில் கருத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷனல் அந்த லா ஃபுல்லாவே அன்கான்ஸ்டியூஷனல் அந்த லா ஃபுல்லாவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே பண்ணக்கூடாது. அதை கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ வந்துட்டு கவனிக்கணும் உடனே போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாவை என்ன பண்ணக்கூடாது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. இட் அசர்ட்ஸ் தட் ஜட்ஜஸ் ஷுட் ஹெசிடேட் டு ஸ்ட்ரைக் டவுன் லாஸ் அன்லஸ் தே ஆர் அபியஸ்லி அன்கான்ஸ்டியூஷனல். சோ முழுமையா அன்கான்ஸ்டியூஷனல் சட்டத்திற்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சட்டத்தை வந்துட்டு என்ன பண்ணும் ஸ்ட்ரைக் பண்ணுமே தவிர இஷ்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கூறு வந்துட்டு அதுல எரரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணக்கூடாது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ்க்கு அவங்க கஷ்டப்பட்ட லாஸ் கொண்டு வராங்க அவங்க கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். பாயிண்ட் டூ நாட் பொசஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன் நான் சொல்றேன் நாட் பொசஸ் எனி பாலிசி மேக்கிங் பவர்ஸ் சரிங்களா. சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்துட்டு நாட் பொசஸ் எனி பாலிசி மேக்கிங் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் இருக்கிறாங்க இப்போ வந்து சட்டமன்றமோ அல்லது பாராளுமன்றமோ அதை ஏன் கொண்டு வந்தாங்க அந்த நோக்கத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ரிலே அப்பான் தி லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட். சோ இந்த நாட் பொசஸ் எனி பாலிசி மேக்கிங் பவர்ஸ் சோ இவர்களே வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரத்தை இதை நீங்க கொண்டு வரா அந்த பாலிசி திட்டத்தை கொண்டு வரக்கூடிய அந்த அதிகாரத்தை நீங்க ப்ரொசஸ் பண்ணாதீங்க கொண்டு வராதீங்க அப்படின்றாங்க. பாயிண்ட் டூ சோ பிராக்கெட்ல போட்டிருக்க பாருங்க ரிலே அப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட். சோ லெஜிஸ்லேட்டிவ் ஏன் அவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த நோக்கத்தை நீங்க கூர்ந்து கவனிங்கன்றாங்க சரி. செகண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ரைட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. சோ அவங்களோட ஒரிஜினல் இன்டென்ட் என்ன மனசாட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்துட்டு பாருங்க அப்படின்றாங்க. சோ ப்ரியம்பல்ல நம்ம படிப்போம் சரிங்களா. சோ ப்ரியம்பல் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் தி என்ன ஜுடிஷியல் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா ஜுடிஷியல் ஜட்ஜஸ்ல ஜட்ஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்கர்ஸ் ஆஃப் இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸோட மைண்டை அன்ராவல் பண்றதுக்கு ப்ரியம்பல் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸோட மைண்ட் அவங்க எந்த இன்டென்ஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தினாங்க அவங்களோட நோக்கத்தின் அடிப்படையில நீங்க இந்த ஆர்டிக்கலை இன்டர்பிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த லாவை இன்டர்பிரேட் பண்ணுங்கன்றாங்க. த்ரீ நெக்ஸ்ட் லுக் ஃபார் பிரசிடென்ஸ். சோ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டங்களை அதுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்புகளை அதை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் நீங்க பாருங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு லாவை ஒரு ஜட்ஜ் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவை
இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிப்பீல் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணோம், அந்த லாவை ரிப்பீல் பண்றதுக்கு முன்னாடி இது உண்மையிலே அன்கான்ஸ்டியூஷனலா இல்ல ஒரு பார்ட் மட்டும் இருக்கா, ஒரு பார்ட் மட்டும் இருக்குன்னா அதை மட்டும் ரிவீல் பண்ணலாம், அல்லது அது மட்டும் வந்து சரி செய்ய அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு அது சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பாலிசி அவருக்கு அது இருக்கக்கூடிய அதிகாரங்களை வந்துட்டு மொத்தமா கேன்சல் பண்ணிட்டு நானே சட்டத்தை கொண்டு வர அப்படின்னு பண்ணக்கூடாது. ஸோ அவங்க கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ், ஸோ அவங்களோட இன்டென்ட்ட வந்துட்டு கவனிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ பார்க்கணும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுகிறது. இந்த ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் தியரி இந்த நாலு விஷயங்களும் பேசுகிறது சரிங்களா. எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், இந்த ஒரு பாயிண்ட் கூட எழுதிக்கோங்களேன், இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் ஹெல்ப்ஸ் இன் பிரிசர்விங் எ பேலன்ஸ் அமாங் தி த்ரீ பிரான்சஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஜுடிஷியரி, எக்ஸிகூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ். ஸோ இந்த கவர்மெண்டோட மூன்று அம்சங்கள் இருக்கு இல்லையா, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, மூன்றுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸை வந்துட்டு ஏற்படுத்துகிறது. இல்லை அப்படின்னா ஜுடிஷியரி தேவையில்லாமல் லெஜிஸ்லேட்டிவ்ல இன்வால்வ் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் என்பது இருக்கின்றது சரிங்களா. இந்த டாக்ட்ரின் ஸோ the judges and the court encourage reviewing the reviewing an existing law rather than modifying the existing law சரிங்களா. சோ இந்த ஒரு பாயிண்ட் நீங்க பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னு இந்த விஷயங்கள், சோ ஆதார் ஜட்மெண்ட், ஆதார்ல சோ ஆதார்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னு ஆதார் பில்ல வந்து இட் இஸ் எ மணி பில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரிங்களா. சோ ஆதார் பில் என்பது மணி பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் மணி பில் சரிங்களா, ஊருக்கே தெரியும் இட் இஸ் நாட் மணி பில். சோ இந்த கேஸ் வந்து இங்க வரும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை எதுவும் கண்டுக்கல சரிங்களா. ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்கு. சோ ஸ்பீக்கர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரோட பவர் என்பது ஃபைனல் சரிங்களா. வெதர் எ பில் இஸ் எ மணி பில் ஆர் நாட், ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்று அறிவிக்கக்கூடிய முழு அதிகாரம் என்பது சபாநாயகரிடம் உள்ளது. ஸோ ஸ்பீக்கர் கிட்ட வந்து அந்த ஃபுல் பவர்ஸ் என்பது இருக்கின்றது. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது, இட் இஸ் ஃபைனல், அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஃபைனல். ஸோ அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆகி இது வந்து மணி பில்லு கிடையாது, ஆதார் பில் என்பது மணி பில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லவில்லை புரிஞ்சுதா. ரஃபேல் டீல் எஸ்சி ஆன் சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டிகல் 370 வந்து ஸ்கிராப் பண்ணாங்க சரிங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட் போய் அதை வந்து தலையிடல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை எதுவுமே தெரிவிக்கவில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க செஞ்சிருக்கிறாங்க, இதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு, அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதுல இருந்து அப்படியே தலையிடாம இருக்கிறாங்க. ஸோ இந்த நாலு கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து நாட் பொசஸ் எனி பாலிசி மேக்கிங் பாஸ் ரிலே அப்பான் தி லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட். ஸோ இந்த இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த செகண்ட் பாயிண்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஆதார் பில்ல வந்து தலையிடல, ஆதார் ஜட்மெண்ட் இது சரிங்களா. ஸோ புரிஞ்சுதான். ஸோ ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கின்றோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவுமே நம்ம யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணி போட்டுடுறோம். நீதிமன்ற நீதித்துறை கட்டுப்பாடு, நீதித்துறை கட்டுப்பாடு சரிங்களா. ஸோ இவங்களுக்கு இந்த நாலு பாயிண்ட வந்து சாட்டிஸ்ஃபை பண்றாங்க சரியா. ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, செஷன் எண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.